Jimmy Bond. உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, பரலோகத்திலிருந்து எங்களை கண்ணோக்குபவரே, ஆலோசனைகளினாலே எங்களை நிறைப்பவரே, தேவரீர் எங்களை எப்பொழுதும் ஆசீர்வாதத்திலே நாங்கள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நன்மையாய் வாழும்படி நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, தேவனுடைய வார்த்தையானது முழுமையாய் எங்களுடைய கரங்களிலே நாங்கள் கிடைக்க பெற்றிருப்பதாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை வணங்குகிறோம். உம்மை நாங்கள் தகப்பனே வாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பரலோகம் வரை வந்து சேருவதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் எங்களுடைய கரங்களிலே எங்களுடைய மொழிகளிலே நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, தேவரீர் இந்த நாளிலும் இந்த வகுப்பை இந்த செய்தியை கேட்கிறதான பார்க்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து தகப்பனே எங்களுடைய வாழ்வில நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமாய் எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களை நாங்களே மெருகேற்றிக் கொள்ளும்படியாய் நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். நமக்கு முன்னோடியாய் இருக்கிறதான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே இந்த வருஷம் நாம் இந்த ஆன்லைன் வகுப்பை துவங்கினோம். கிறிஸ்தவ குடும்பம் என்பதல்ல, அதை காட்டிலும் அதற்கும் மேம்படும்படியாக அதற்கும் மேலாக குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதற்காக இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுவரை 9 வகுப்புகள் கடந்து சென்றிருக்கிறது, 9 தொகுப்புகள் கடந்து சென்றிருக்கிறது. தலைப்புகளை உங்கள் முன்னதாக திரையிலே நான் போட்டிருக்கிறேன். முதலாவது தலைப்பு, குடும்பத்தை நிறுவியது தேவன் என்றும், இரண்டாவது தலைப்பு, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள் என்றும், மூன்றாவது, குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை, 4, இன்றியமையாத செயல்கள், 5, இன்றியமையாத செயல்கள் இரண்டாம் பாகம், 6வது தொகுப்பு, வேதாகமத்தின் பார்வையில் திருமணம், 7வது தொகுப்பு, வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் என்று இரண்டாவது பாகமும், 8, 9 இரண்டு பாகங்களாக முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் அதே தலைப்பிலே, முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே 3வது பாகத்தையும் உங்களுக்கு நான் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு, முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே இன்னும் அதிக தலைப்புகள் இருந்தாலும் இந்த 3வது பாகத்தோடு நான் இந்த தலைப்பை இப்பொழுது நிறுத்தி வைத்து, பின்பு அவசியப்படும் பட்சத்திலே 4, 5 போக வேண்டும் என்று நான் தெரியப்படுகிறேன். இருந்த பொழுதிலும் இன்று 3வது பாகத்தை இதே முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே நாம் காண இருக்கிறோம். ஒருவேளை இதற்கு முன்பதாக இந்த தொகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே, இதே சேனலிலே நீங்கள் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டை செலக்ட் செய்யும் பொழுது இந்த அத்தனை தொகுப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு காண்பதற்கு ஏதுவாகும். இதை பயன்படுத்தி உங்களுடைய சபைகள், பிராந்திய சபைகளிலே வகுப்புகளை எடுக்க பிரியப்படுகிறவர்கள் என்னிடத்திலே இந்த டெலிஃபோன் நம்பர் மூலமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு இந்த வகுப்பின் PDF-ஐ அனுப்பி தருவதற்கு ஏதுவாகும். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே தொகுப்பு 10, முன்மாதிரி பெற்றோர்கள் 3வது பாகம், இதுவரை எடுத்ததான அந்த தலைப்புகளை வேகமாக முன்னதாக கொண்டு வருகிறேன். முதலாவது குறிப்பு, இரு குமாரர்களின் தகப்பனது செயலில் பெற்றோருக்கான படிப்பினை என்று முதலாவது குறிப்பு. அதிலே முதிர்ச்சியை யோசிக்காமல் முடிவெடுத்தது, பிள்ளையின் தன்மையை அறியாதது, பிள்ளையை பின்தொடராதது என்ற குறிப்பை பார்த்தோம். இரண்டாவது குறிப்பு, நமது பிள்ளைகளின் பார்வையில
நாம் யாராக இருக்கிறோம்? நற்கீர்த்தி உள்ளவர்களாக, நற்பெயர் பெற்றவர்களா இருக்கிறோமா? மதுபானம் செய்கிறவர்களா, பொய் பேசுகிறவர்களா, கேடு செய்கிறவர்களா, மற்றவர்களுக்கு உதவுகிறோமா, அனாவசியமான கோபப்படுகிறோமா என்ற தலைப்பிலே இரண்டாவது குறிப்பையும் பார்த்தோம். பிள்ளைகளின் படிப்பிற்கான உந்துதல் என்ற குறிப்பை நாம் பார்த்தோம். அதற்கான சில வசனங்கள், எழுத வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். நான்காவது குறிப்பு, குடும்ப ஜபம் கிறிஸ்தவ குடும்பத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று பார்த்தோம். கடைசியாக, தாய் தந்தை தனி அடையாளமான உதாரணம் என்பதையும் நாம் போன வகுப்பு வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆறாவது குறிப்பாக, தேவனுக்கான பயபக்தியை நாம் விட்டுவிடக்கூடாது. பெற்றோர்கள் தேவனுக்கான பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. பல நேரங்களிலே தன்னுடைய தாயினிடத்திலும் தன்னுடைய தகப்பனிடத்திலும் வெளிப்பட வேண்டிய பயபக்தியை பிள்ளைகள் பார்ப்பது அல்ல. பேரண்ட்ஸ் ஆர் நாட் டெமான்ஸ்ட்ரேட்டிங் தி ரெவரன்ஸ் ஆஃப் காட் டு தேர் சில்ட்ரன். தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தேவனுக்கான பயபக்தியை வெளிப்படுத்துவது கிடையாது. பல இடங்களிலே நாம் அது கவனிக்க முடிகிறது. அது ஒருவேளை ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அது அவசியம். காரணம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து வளருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் வெளியே உள்ள ஜனங்களை பார்த்து வளர்ந்து விடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நம்முடைய பிள்ளை வளர்ந்து விடக்கூடாது. சமுதாயத்தை பார்த்து நம்முடைய பிள்ளை வளரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர வேண்டும். நம்மை போல நடக்க வேண்டும், நம்மை போல பேச வேண்டும். சில நேரம் குழந்தைகள்லாம் பிறந்து இந்த பிள்ளை தூங்குறத பார்த்தோன்னு நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். பாரு, அப்படியே அப்பா மாதிரியே தூங்குறான் பாரு, கை எப்படி வச்சிருக்கிறான் பாரு, காலை எப்படி மடக்கி வச்சிருக்கிறான் பாரு, அப்பா மாதிரியே இருக்கிறான், அம்மா மாதிரியே இருக்கிறான், பாட்டி மாதிரி இருக்கிறாங்க, தாத்தா மாதிரி இருக்கான், மாமா மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். காரணம், நம்முடைய அந்த பழக்கத்தை பிள்ளைகள் கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது நமக்கு அது சந்தோஷம். அப்போ நம்முடைய பிள்ளை தேவனுக்கு நேராக வளர வேண்டும் எனில் நாம் தேவனுக்கான பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டும். நாம வந்து இதுக்கு முந்தைய 8-9 வகுப்புகளிலே நான் அதை சொல்லியிருந்தேன். தேவனுக்கு முன்னதாக நாம் எப்படி நடந்து கொண்டு வருகிறோம், அதை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் நம்மை போல அவர்கள் வளர்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப தேவனுக்கான அந்த பயபக்தி எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம், எங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறோம்? உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னதாக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:33 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:33 வசனம், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். யோப்பா பட்டணத்திற்கு கொர்னலியு என்கிற அந்த மனிதன் பேதுருவை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பி, பேதுரு வந்து தன்னுடைய வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வருகிறார். வந்தவுடன் அவரிடத்திலே இந்த குர்நலியு செய்த காரியம், சொன்ன காரியம், 33 வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:33 வசனம், வந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அவனுடைய வீட்டை திறந்து கொடுத்து அந்த வீட்டிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்காக ஒரு மனுஷனை எருசலேமிலிருந்து சொல்லி அனுப்பி, அவர் அங்கிருந்து வருகிறார். வந்து பேசுவது பொழுது அவர் சொல்கிறார், இது தேவ சமூகம் என்று சொல்கிறார். தன்னுடைய வீடுதான், தன்னுடைய இடம்தான், தான் தான் அவனை அழைத்திருக்கிறேன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீர் வந்தது தேவனுடைய காரியமா இருக்கிறது, நல்ல காரியமா இருக்கிறது. எங்களுக்கு நீர் சொல்ல வேண்டிய கருத்து என்ன, அதை இங்கே சொல்லும், நாங்கள் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு ஏதோ பிரேயர் நடக்குது, பிரேயர் மீட்டிங் நடக்குது, எங்க வீட்டுலதான் நடக்குது, எல்லாம் நீங்க எல்லாம் இருக்காருங்க, நல்லா கேளுங்க, பத்திரமா கேளுங்க,
சொல்றதெல்லாம் அப்படியே செய்யணும்னா நான் ஒரு சின்ன வேலையா இருக்கு இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குறுநிலையிலேயே கிளம்பிடல. அவருக்கு 1000 வேலை இருக்கு அரசாங்கத்துல, அவர் அதை செய்யல. மனைவி பிள்ளைகள் வேலைக்காரங்க எல்லாம் இங்க எல்லாம் உட்காருப்பா, ஐயாவை நல்லா கவனிச்சுக்கோங்க, வந்து என்ன என்னன்னு கேட்டு என்ன வேணுமோ எல்லாம் தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுங்க, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பல. அவரும் உட்கார்ந்தார், அவரும் அங்கே உட்கார்ந்து நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த தேவ சமூகத்தில இங்கே கூடியிருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க அதை நாங்க கேட்கட்டும் என்று அவனும் அவனுடைய வீட்டாரும் அந்த இடத்துல உட்கார்ந்து அதை கேட்டார்கள், வார்த்தையை கேட்டார்கள், வார்த்தைகளை கவனித்தார்கள், அதற்கான செவியை சாய்த்தார்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு பேதுரு சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், அவ்வளவு அந்த கவனத்தை கேட்டார்கள். இப்ப நம்முடைய பிள்ளை நம்ம பார்க்குது, சபைக்கு வந்திருக்கிறாரு, எங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, பைபிளை கையில வச்சு வசனம் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை உடனே எடுக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க, காது கொடுத்து கேட்கிறாங்க, கவனத்தோடு அதை பார்க்கிறார்கள். இந்த பிள்ளை வந்து அப்பாவை பார்த்துட்டே இருக்கு, அம்மாவை பார்த்துட்டே இருக்கு, அதுவும் அப்படியே கவனமா பார்க்க ஆரம்பிக்குது. அதுக்கும் எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க, படிக்க தெரியுதோ இல்லையோ பைபிள் கொடுங்க, வாங்கி பைபிள் வச்சுட்டு அதுவும் திரும்ப ஆரம்பிக்கும். நானும் அப்படி வளர்ந்தவன் தான், அதனாலதான் நான் அந்த உதாரணத்தை கொண்டு வரேன். உடனே அதை திரும்ப ஆரம்பிக்கும், டக்கு டக்குன்னு படிக்க சொல்லணும், சத்தம் போட்டு வாசிக்க சொல்லணும். ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு வசனத்தை சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10:39 வசனம் வாசிங்க அப்படின்னு, உடனே எடுத்து வாசிக்கிறாங்க. நீ முதல்ல வாசி, உன் குரல் என்னாச்சு, சத்தமா வாசி, உனக்கு படிக்க தெரியலனாலும் நீ எப்படியாவது படிச்சிருப்பா, உன் குரலை நான் கேட்கணும். அப்போ அப்பாவும் அம்மாவும் உதாரணமாக இருக்கும் பொழுது, சபையிலே ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, பிரசங்கியார் பேசும் பொழுது, வசனத்தை சொல்லப்படும் பொழுது, உடனே எங்க அப்பா எடுத்து வாசிக்கிறாரு அப்படிங்கிற அந்த உந்துதலை பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறது. அப்பா இங்க உட்கார்ந்து மொபைல்ல பைபிள் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, அப்பா வந்து மொபைல்ல வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, பிரசங்கம் நடக்கும் பொழுது அப்பா ஃபேஸ்புக்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அப்பா வந்து எஸ்எம்எஸ்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, பிள்ளை என்ன பண்ணும், பிள்ளைக்கும் ஒரு மொபைல் போன் வேணும்னு கேட்டு அதுவும் உட்காந்து விளையாண்டு கேம்ஸ் விளையாண்டு. அந்த பயபக்தி, தேவனுக்கான அந்த பயபக்தியை பெற்றோர்கள் காண்பிக்க வேண்டியது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறதோ இல்லையோ பெற்றோர்கள் நிச்சயமாக கட்டாயமாக தேவனுடைய சமூகத்திலே பயபக்தி வெளிப்படுத்த வேண்டியது அவசியம், கட்டாயம், தட்ஸ் மேண்டேட்டரி. அதுல எந்த விதிவிலக்கும் இல்லை. ஆனால் முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே நான் எடுப்பதனால இதை நான் உங்களுக்கு பிள்ளைகளின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். பைபிளை கையில எடுத்துட்டு வந்து அதுல நாம் தேவனுக்கு அந்த பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா டெலிபோன்ல வச்சிருந்தா என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுடைய கவனம் எங்க இருக்க போகுது, ஃபிளைட் மோட்ல போட்டிருப்பீங்களா, அல்ல அதை மியூட்ல வச்சிருக்கிறீங்களா, டைம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மெசேஜ் வருமே, அப்போ அந்த மெசேஜை பார்க்க தோணுமே. அந்த பைபிள் கையில வச்சிருக்கும் பொழுது நீங்க குறிப்பு எடுக்க வேண்டும், குறிப்பு எடுக்கலாம், அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம், அதை வந்து பிற்கால வாசிப்பதற்கு ஏதாவது அதில் ரெஃபரன்ஸ் எழுதி வைக்கலாம், இன்னொரு இடத்துல அதை வந்து கோடிட்டு காண்பிப்பதற்கு இதை எழுதுவதற்கு பயன்படும். இதெல்லாம் ஆன்லைன்ல வசதியா அப்படின்னா சிலருக்கு முடியாது, ரொம்ப வெகு சிலருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் சாவியா இருக்கிறவர்களுக்கு அது முடியும், நான் முடியாதுன்னு சொல்ல வரவில்லை. ஆனால் பைபிளை தூக்கிட்டு வருவதற்கு என்ன சிரமம், நம்முடைய டெக்னாலஜியை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்திக்கோங்க, பிரச்சனை இல்லைனா ஒரு சிரமத்தை பாராமல் அது ஒரு கேட்ஜெட்டாக நாம் நினைத்து விடக்கூடாது. ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்து அதை கையில வச்சு அதை எடுத்து நம்ம பார்த்து பழகுவது நமக்கு அவசியமா இருக்கிறது. அதை பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்போ சிலர் 16:15 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போ சிலர் 16:15 அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு
அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாலே குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கணும். யூரோப், யூரோப்பிலே முதல் முதல் சுவிசேஷம் கொண்டு போகப்பட்டது இந்த அம்மா வழியா தான், லீதியால் வழியா தான். ஸோ இந்த லீதியால் 14 வசனம் பாருங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்துருளினார். ஆனா அதனுடைய ரிசல்ட் என்ன? அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கவனிச்சிங்களா? கேட்டது யாருன்னா அந்த அம்மா. ஆனா கீழ்ப்படிஞ்சது யாரு? அந்த அம்மா மாத்திரமல்ல, அந்த அம்மாவும் வீட்டாரும் சேர்ந்து கீழ்ப்படுகிறாங்க. அப்படின்னா பெற்றோர்களாகிய நாம் கவனமாக தேவ பக்தியை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய பலன் நம்முடைய வீட்டாருக்கும் வந்து சேருகிறது. அது எப்படி செஞ்சுதான் பாருங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கவனித்து பாருங்கள். தேவனுக்கு அந்த பயபக்தி வெளிப்படுத்தும் பொழுது சத்தியம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்விலே சும்மா நம்மை இருக்க விடாது. அது நம்மை நிச்சயமாக கொண்டு போகும், மேலோங்கி நம்மை வளர செய்யும். அடுத்த குறிப்பு 1 கொரிந்தியர் 3:18. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். கவனிச்சிங்களா? ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நம்ம வந்து சபைகளை உட்கார்ந்துருக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து இந்த வசனம்லாம் பல தடவை படிச்சிருக்கேன், இதுல என்னத்த அவர் பேசிட போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமானா, பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு ஞானம் இருக்குன்னு நீ நினைச்சினா நீ பைத்தியக்காரனாயிரு அப்படிங்கிறார். அதாவது நான் ஞானவானாக மாறும்படிக்கு நான் ஞானவானாக மாற வேண்டும் என்றால் நான் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். அப்படின்னா வந்து மூக்கெல்லாம் ஒழுகிக்கிட்டு ஜொல்லு ஊத்திக்கிட்டு அப்படியே சட்டையை கிழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லலாம். அதாவது எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஞானவானாக இருக்க வேண்டும் என்றால் நான் அங்கு சொல்லப்படுவதை நான் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு ஞானம் வரும், அப்பொழுதுதான் எனக்கு அறிவு வரும். ஏன்னா இந்த உலகத்தின் ஞானத்துல நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், நம்ம பெரிய மேனேஜரா இருக்கலாம், பெரிய ஒரு டைரக்டராக இருக்கலாம், பெரிய வந்து ஒரு பணக்காரராக இருக்கலாம், பெரிய அளவுல நாம் வளர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், பிரின்சிபாலாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே நான் வளர வேண்டும் என்றால் நான் அந்த இடத்திலே ஒன்றும் அறியாதவனாக இருந்து அதை அப்படியே கேள்வியை காதாலே கேட்டாலே அன்றி நான் வளர முடியாது. அதனாலதான் சபைக்குள்ளார வரும் பொழுது நாம அந்த தேவ பக்தியை காண்பிக்க வேண்டியது அவசியம், கேட்க வேண்டியது அவசியம். ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க பல பேர். பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை நேரத்துல ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அப்பா இந்த பக்கம் எந்திரிச்சு போவாரு திடீர்னு, அம்மா திடீர்னு இந்த பக்கம் போவாங்க. என்னன்னா எனக்கு வந்து பாத்ரூம் வந்துருச்சும்பாங்க, எனக்கு தொண்டையெல்லாம் ஒரே கரகரப்பா இருந்துச்சு அப்படின்வாங்க, டக்குன்னு ஒரு தண்ணி எடுத்து அப்படி குடிச்சுக்கிறவாங்க, வீட்டில இருந்து ஏதோ ரொம்ப வியாதி வந்தது மாதிரி ரெண்டு ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு வந்து அதுல ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு, அதுல வந்து பால், அதுல ஒரு ஃப்ளாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து தான் உட்காந்துருக்குறது. யாருக்கு? ஏன்னா ரெண்டு மணி நேரம் உட்காரணுமா, அதுக்காக அவ்வளவு சௌகரியமா வந்து உட்காந்து இங்கேயும் அங்கேயும் பாத்ரூம் போறது என்ன, திடீர்னு போன் வரும், போன் ஆன்சர் பண்றது என்ன, அவசரமான கால் வெளியே போய் அதை ஆன்சர் பண்ணிட்டு வந்து பயபக்தி அப்படியே சிலவாட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு உட்காந்துக்கிறது. ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்னா தேவனுக்கு நம்ம என்ன பயபக்தியை காட்டுறோம்? உங்களுடைய போனை ஒரு 2 மணி நேரம் அடைச்சி வைக்கிறதுனால உலகம் நின்று போய் விடாது,
உங்களுடைய போனை நீங்கள் அடைத்து வைப்பதனாலே உலகம் அழிந்து போய்விடாது. நீங்க உங்களுடைய போர்டு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய டைரக்டர் முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சேர்மன் முன்னாடி அவர்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சிஇஓ உங்களிடத்திலே ஒரு கருத்தை பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஃபோன் வருது, அவர்கிட்ட சார் கொஞ்சம் இருங்க, ரொம்ப முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க போவீங்களா? சார் ரொம்ப அவசரம் சார், இந்த வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அடிக்கடி ஃபோன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, என்ன பிரச்சனையோ தெரியல அப்படின்னு ஓடி போய் கேட்டுட்டு வருவீங்களா? முடியுமா அது? நம்ம தேவன் நம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார். தேவனுடைய தொழுகை தொடங்கின பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். The Lord Himself is present in the midst of our gathering. கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவருக்கு முன்னதாக நாம் பயபக்தியை காண்பிக்க வேண்டாமோ? பயத்தோடு இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோமே, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கம்முன் உட்கார முடியாதா நம்மளால? ஒரு கல்யாணத்துக்கு போறோம், என்ன ஒரு ட்ரெஸ் முதல் நாளே அதை எடுத்து துவைச்சி அயன் பண்ணி அதை பத்திரமா வச்சு நாளைக்கு இதை போடணும்னு சொல்லி மேக்கப் எல்லாம் போட்டு எடுத்து ஜம்முன்னு போய் சிலு 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 சிலுன்னு போய் கல்யாணத்துல போய் நிக்க முடியுது. ஏன்னா அங்க நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு இன்டர்வியூ போறீங்க, இன்டர்வியூல போகும் பொழுது நான் பக்காவா ஜம்முன்னு போகணும் அப்படின்னு நல்ல சட்டை நல்ல புடவை நல்ல சுடிதெல்லாம் எடுத்து மாட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா போறோம். ஆனா தொழுகைக்கு போற நேரம் மாத்திரம் அந்த ரெடினஸ் வரல. என்ன என்ன கிடைக்குதோ, நேற்று போட்ட சட்டை, பழைய சட்டை ஏதாவது கீழே கிடக்கா, பழைய புடவை இருக்கா, படக்குன்னு எடுத்து சுத்திக்கிட்டு ஓடி போயிடணும். மூஞ்ச கூட கழுவுறது கிடையாது நிறைய பேர். அப்படியே வந்து என்னன்னா, காலையில 8 மணிக்கு நான் இப்பதான் எந்திரிச்சேன், ஐயோ லேட் ஆயிடுச்சேன்னு அடிச்சு பரண்டு நான் ஒடியாந்தேன். தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பயத்தை காண்பிக்கிறோம், எந்த பயத்தை காண்பிக்கிறோம், அதை ப்ரிப்பேர் ஆகிட நம்ம போனோமா? கிடையாது. இதெல்லாம் யார் பார்க்கணும்? பிள்ளைகள் பார்க்குது. அதனாலதான் 8 மணிக்கு தொழுகைன்னா 7:50 நீங்க அடிச்சு பரட்டு அவனை நீங்க உருட்டி உருட்டி கொண்டு போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்களும் அப்படிதான். சாரி, நான் பர்சனலா யாரையும் சொல்லல. அப்போ நாம் அது எப்படி இருக்கிறோம்? 8 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு நம்ம புறப்படுறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு நம்ம தயார்படுத்துகிறோம்? தொழுகை இன்னைக்கு நல்லா நடக்கணும், எல்லாரும் வரணும், அத்தனை பேரும் கலந்துக்கணும், இன்னைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒரு ஜபம் பண்ணிட்டு போக முடியுதா நம்ம? இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக நம்முடைய அந்த தேவனுக்கான பயபக்தியை காண்பிப்பது அவசியமாய் இருக்கிறது. 7வது குறிப்பு, முன்னுரிமைகள். இந்த வசனம் ரொம்ப பிரபலியமான வசனம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்னு பல தடவை பல செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட உத்வேகத்தை நாம் கொடுக்கிறோம்? போன 9வது தொகுப்பிலே நான் அதை குறித்து கொஞ்சம் விலாவரியாக பேசியிருந்தேன். வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனனம் செய்ய நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படி சொல்லி நாம ஒரு குறிப்பை நான் கொடுத்திருந்தேன். என்ன முன்னுதாரணத்தை, முன் உரிமையை, ப்ரையாரிட்டிஸை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வகுத்து வைத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு? என்ன, நல்லா படி, நல்லா படி, நல்லா படி, படிச்சு நீ டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா, நீ ஜட்ஜே ஆனாலும், ஊருக்கு நீ நியாயாதிபதியாக நீதிபதியாக ஆனாலும், பரலோகத்துக்கு வந்து சேரலன்னா முழு வாழ்க்கையும் வீண், மொத்த வாழ்க்கையும் போச்சு. இப்ப எது முக்கியம்?
தேவனுக்கு முன்னதாக நாம் அங்கு வந்து பரலோகத்திலே வந்து சேர வேண்டியது முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டியது முக்கியம். பிள்ளைகளை அந்த பாதையிலே வளர்க்க வேண்டியது முக்கியமாயிற்று. அதற்கு என்ன முன்னுரிமையை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன வேலையை நாம் முதலாவது கொடுக்கணும்? திங்கக்கிழமை பரீட்சை இருக்கு, ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து எங்க அங்க வந்து நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீ நல்லா படிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோமா? அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் கர்த்தருடைய நாள், வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் வருது, அதுவும் 24 மணி நேரம் கிடையாது, 2 மணி நேரம் தான். இப்ப பல இடத்துல 2 மணி நேரம் கிடையாது, 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரம் தேவனுக்கு என்று முன்னுரிமையை ஒதுக்கி வைக்கிறதற்கு நாம் அவர்களை பழக்க வேண்டும். பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு நேரம் சரியா இருக்கு, பரீட்சை இருக்கிறதுனால சாப்பாட்டை இன்னைக்காவது தவிர்த்திருக்கிறோமா? கிடையாது. பரீட்சை இருக்கிறதுனால தூக்கத்தை தவிர்த்திருக்கிறோமா? கிடையாது. பரீட்சை இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு வரேன், எனக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு போகாம அவர்களை தடுத்திருக்கிறோமா? கிடையாது. பரீட்சை இருக்குது அதனால குடிக்க வேண்டாம், உட்காந்து நீ அப்படியே படிச்சுக்கிட்டே உட்காந்துருன்னு சொல்றோமா? கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்க முடியுது, அதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியுது. வர்ஷிப்புக்கு ஒரு வாரத்துல ஒரே ஒரு நாள், அதுவும் 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கு, முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு நாம் முன் வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை தவிர்த்து விடக்கூடாது. அதற்கு முன்னுரிமை தேவனை முன்னாடி கொண்டு வா. முதல்ல எல்லாவற்றுக்கும் முன்னாடி தேவனை கொண்டு வாருங்கள், மற்றதெல்லாம் தானா வந்துடும், எல்லாம் தானா வரும். பரீட்சை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி நாம் எந்த சாக்கு போக்கையும் சொல்ல வேண்டாம். குறிப்பாக பெற்றோர்கள், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய வேலையைக்காக தொழுகையை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் அப்பா மாத்திரம் வருவாங்க, அம்மா எங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து தலைவலி அதனால வரல, அம்மாவுக்கு வந்து வயிற்று வலி அதனால வரல, அம்மா காலைல எந்திரிச்சாங்க புறப்பட்டாங்க, திடீர்னு பார்த்தா ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா அதனால அம்மா வந்து வீட்டில் இருந்துட்டாங்க, நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பி வச்சுட்டாங்கன்னு தியாக அம்மா வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அது இல்லை, தவறு. நாம் தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். வி ஹாவ் டு ப்ரையரிட்டைஸ் அவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். எது நம்முடைய தேவை, எது நம்முடைய அவசியம் என்பதற்கு, எது அவசியமானது காரியம் என்ற முக்கியத்துவத்தை நாம் முன்னுதாரணமாக வைக்க வேண்டும். என்ன நடந்தாலும் 8 மணிக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் அங்க சபை கட்டிடத்துல உட்கார்ந்திருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா அம்மாவையும் பிள்ளையும் வாசல் இறக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. என்னன்னா நைட்லாம் தூங்கல, அதனால வந்து அப்பா வந்து எங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, நமக்கு அப்படி அப்பா அட்லீஸ்ட் இந்த அம்மாவும் பிள்ளைகளே விட்டுட்டு போனாரு அப்படின்னு இருக்கு. ஆனா பிள்ளைகள் அதை பார்த்துட்டு இருக்கு, அப்படின்னா தலைவலிக்குதுன்னா நம்ம அழக லீவ் போடலாம். எதற்கு முக்கியத்துவம்? அப்போ நாளைக்கு தொழுகை இருக்குன்னா முதல் நாள் சீக்கிரம் தூங்க வேண்டியதுதானே? தெரியும்ல 8 மணிக்கு தொழுகை இருக்குன்னு, அப்ப முதல் நாள் தூங்க வேண்டாமா டயத்துக்கு? ஹவு டு வி ப்ரிப்பேர் அவர் செல்ஃப்? முன்னுரிமைகள் என்னன்னா அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கடைசி குறிப்பு, 8வது குறிப்பு, சேமிப்பு மற்றும் உழைப்பு. சேமிப்பு மற்றும் உழைப்பு. யோவான் 6:12 வசனத்தை உங்கள் முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். யோவான் 6:12 வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். எதையும் விட்டுறாத, எல்லாத்தையும் சேர்த்து வை அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். சாப்பாடு டேபிள்ல உட்காரும் பொழுது சில தட்டுகளை பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்து எல்லாம் 3 கரண்டி 4 கரண்டி போட்டுருவாங்க, போட்டுட்டு அதில் லேசாடி சாப்பிட்டுட்டு இவரை வந்து ரொம்ப ஜமீன்தார் மாதிரி எழுந்திரிச்சு போயிடுவார், எனக்கு போதும் அப்படின்னு.
சோறு அப்படியே தட்டுல கிடக்கும், பாதி கூட்டு அப்படியே தட்டுல கிடக்கும், தட்டுல பாதி பாதிக்கு பாதி அப்படியே கிடக்கும், கொண்டு போய் அப்படியே கீழே கொட்டுற. அது அந்த வீட்டம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்க அதை பார்க்கும் பொழுது. அதை எவ்வளவு சமைச்சிருக்கிறாங்க, அரிசி எடுத்து அதை கழுவி அதை உள போட்டு குழம்பு எடுத்து குழம்புக்கு அது ஒரு மணி நேரமா அதை வந்து ஸ்லோ ஃபயர்ல சமைச்சு அவ்வளவு சிரமப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க கொண்டு வந்து அவங்க முன்னாடி வைத்தா, நீங்க அப்படி அனாயாசமா ரெண்டு ஸ்பூன் அப்படி சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு போனா வீண் பண்ணும் பொழுது அது தவறு. அதை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கு. எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கலாம், ஒரு தட்டு வேணுமோ, ஒரு தட்டு ஒரு ஸ்பூன் வேணுமா, ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க, ரெண்டு ஸ்பூன் வேணும் அதுக்கப்புறம் வேண்டியதை எடுத்து சாப்பிடுங்க, வீண் பண்ணக்கூடாது. தட்டிலே சாப்பிட்டு முடிக்கும் பொழுது தட்டிலே அங்க மீதம் வைக்க கூடாது, அது ரொம்ப அவசியம். நாங்க வந்து சாப்பிடும் பொழுது எங்க அப்பா பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும், சாப்பிட மாட்டோம். எங்க அப்பா பக்கத்துல மோஸ்ட்லி உட்காந்து சாப்பிடவே மாட்டோம். ஆனா எங்க அம்மா கட்டாயப்படுத்தி உட்கார் உட்காரும்பாங்க, எங்களுக்காக பயங்கரமா இருக்கும். ஏன்னா தொடக்கத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் அடிதான் விழுவோம், சீக்கிரம் சாப்பிடும் அப்படிம்பாங்க, உருன்னு சாப்பிடும், முழுங்கு அப்படின்னு முழுங்கிடும், ஒண்ணும் வைக்க கூடாது, வயிறு எங்க தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு நிற்கும், முழுங்கு முழுங்கு முழுங்குன்னு சொல்லி தட்டு சுத்தமா இருக்கிற வரைக்கும் எங்களை போட்டு அடிப்பாங்க. அதுக்காக உங்களை நீங்க பிள்ளைங்களை போட்டு அடிங்க, சாப்பிடுற நேரம் தலையில தட்டுங்கன்னு சொல்லல, வேண்டியதை எடுத்துக்கொண்டு மிச்சம் இருக்கட்டும், சாயந்தரம் சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலாம், மறுநாள் சாப்பிடலாம். இப்பதான் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சு தானே சாப்பிட்றோம், அழகா வச்சு சாப்பிடலாமே, வீண் பண்ண வேண்டாம். சிலர் அதுல வந்து பெரிய கொடுமையா ரொம்ப கண்ணீர் வரும், தட்டுல சாப்பாடு இருக்கும் பொழுதே அதுலயே சாப்பாட்டுலயே கையையும் கழுவுவாங்க. தட்டுல ஒண்ணும் இல்லைன்னா கை கழுவுறது இல்லை, பிரச்சனை இல்லை, மீதம் உள்ள சாப்பாட்டு மேலேயே கையை கழுவி வந்திருக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு. இதெல்லாம் வந்து ஒழுங்கினம். நம்ம வந்து இயேசு கிறிஸ்து அதை கற்றுக் கொடுக்குறாரு, எதையும் வீண் பண்ணாத, சேமித்து வை, எல்லாத்தையும் எடுத்து வை, எதையும் விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. பிளேட்டு எம்டி பிளேட்டா இருக்கணும் நம்ம எந்திரிக்கும் பொழுது. வேண்டியதை கொஞ்சமா எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை எடுத்துக்கோங்க, மூணாவது தடவை எடுத்துக்கோங்க, நாலாவது தடவை எடுத்துக்கோங்க. பட் டோன்ட் டம்ப் எவ்ரி திங் அண்ட் தென் வேஸ்ட் யுவர் ஃபுட். இன்னொரு வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன், நீதிமொழிகள் 18:9. தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று சொல்கிறார். அதாவது அழிம்பன் அப்படின்னா டெஸ்ட்ராயர், வீண் அடிக்கிறவன், நாசமாக்குகிறவன். யாராம்? தன்னுடைய வேலையில் அசதியா இருக்கிறவன், சோம்பியில் சோம்பலா இருக்கிறவன். அது அப்புறம் பார்த்துக்கலாம் விடு, ஒரு வேலையை ஆரம்பிச்சா உடனே முடிக்கிறது கிடையாது, அப்படியே அதை ஜவ்வு மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிறது. வேலையில் அசதியா இல்லாமல் துரிதமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு வேலையை எடுத்தால் அதை முடிக்க வேண்டும், சொன்னால் அதை உடனடியாக செய்ய வேண்டும். இதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னா ஒரு மணி நேரம் கழிச்சு நான் செஞ்சுக்கலாம், என்னன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கு. அந்த அசதியை நாம் காண்பிக்க கூடாது. ஒரு வேலை கொடுக்கப்பட்டால் அதை துரிதமாக உடனடியாக செய்து பழக வேண்டும். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் வைக்கிற ஒரு உதாரணம். தன் வேலையில் அசதியா இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது நாம் எடுக்கிற காரியத்தை ஜெயமாக முடிக்க முடியும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, முன்மாதிரியான பெற்றோர்கள் என்ற தலைப்பில நாங்கள் மூன்றாவது பாகத்தை பார்த்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் மிகா பெரியதா இருக்கிறது, நாங்கள் அவைகளுக்கு செவி கொடுக்கும்படி எங்களுக்கு உதவித்தாரோம். இதுல பங்கு கொடுற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமீன். அடுத்த வாரம் நான் இன்னொரு புதிய தலைப்பிலே உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.